அன்பான விவசாய தோழமைகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கு பயிருக்கு முக்கியமான ஒரு பொருள் தான், அதை வந்து அது இல்லைன்னு சொன்னோம்னா பயிர் நல்லா வளராது, மகசூல் கொடுக்காது, காய் கனிகள்லாம் சரி வர இருக்காது. அதனுடைய அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா பயிர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா போரான். இந்த போரான் சத்து இல்லைன்னு சொன்னோம்னா, போரான் வந்து ஒரு முக்கியமான நுண்ணோட்ட சத்து. நம்மளுக்கெல்லாம் எப்படி வந்து நுண்ணோட்ட சத்துக்கள், விட்டமின்ஸு, மினரல்ஸு, அப்புறம் பார்த்தோம்னா இரும்பு சத்துன்னு நிறையா வந்து சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது. அதே போல் பயிருக்கும் சத்துக்கள் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அது பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமானது ஒன்று இன்றைக்கி பார்க்குறோன்னா அது போரான். போரான் இல்லைன்னு சொன்னால் அந்த மண்ணில் பயிர்கள் வந்து மிக பயங்கரமாக பாதிக்கப்படும். அது பார்க்குறதுக்கு நோய் போலவே தான் தெரியும், ஆனால் அது நோய் இல்லை, அது வந்து போரான் சத்து குறைபாடு. நம்ம வந்து போரான் சத்து குறைபாடு பற்றி தெரியாமல் வந்து இந்த இது ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிற விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க, இது இது போல் இருக்குது, பயிர் மஞ்சளாக இருக்குது, காய்கள் வந்து சரி வர இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அதிக செலவு நமக்கு கொடுப்பார். என்ன அப்படின்னா பார்த்தோம்னா என்னென்னமோ நோய்க்கான மருந்து கொடுப்பார், பூச்சிக்கான மருந்து கொடுப்பார், அது இது நமக்கு அதிக செலவிப்பார். ஆனால் நம்ம உடனே வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா போரானுக்கான போரான் சத்துக்கள் தான் கொடுக்கணும். அது இப்போது இது வந்து பயிர்கள் வந்து எப்படி ஒவ்வொரு பயிர்லேயும் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நெல் பயிரில் போரான் சத்து இல்லைன்னு சொன்னோம்னா நெல் பயிர் வந்து பார்த்தோம்னா மஞ்சளாக வெளிர் தட்டி இருக்கும். நீங்கள் தழைச்சத்து கொடுத்தாலும் அந்தளவு கேட்காது, அது பார்த்தோம்னா மஞ்சளாக ஒரு வெளிர் தட்டி காணப்படும். அதே போல் தான் கரும்பும் பார்த்தோம்னா மஞ்சளாக ஒரு மாதிரியாக வந்து கரும்பு நல்லா ஊட்டமாக இல்லாமல் இருக்கும். அதே போல் இப்போ கொய்யா இருக்குது அப்படின்னா கொய்யா பார்த்தோம்னா இலையெல்லாம் கருகும், புள்ளி புள்ளியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொய்யா நல்லா வாலிபமாக இருக்காது. காய்கள் வந்து காய்க்குதுன்னா கொய்யா வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் முட்டை 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 முட்டையாக வரும், நல்லா ஒரு அழகான ஒரு காயை வந்து கனி கொடுக்காது. அதாவது மழை மழைன்னு வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது இருக்காது. அப்படியே மோடும் பள்ளமாக ஒரு உருவமற்று அது ஒரு அதாவது ஒரு ஒரு நிறத்தில் ஒரு ஒரு உருவமாக இருக்கும். அது போல் வர்றது காய் வந்து அம்மா பூத்த போல் இருக்கிறது, அம்மா வாத்த மாரியே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போரான் சத்து குறைபாடு தான். அதே போல் தென்னங்கன்றில் பார்க்குறோம் அப்படின்னா தென்னங்கன்று இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி தென்னங்காயில் பார்த்தோம்னா அந்த கீத்துக்கள் வந்து காஞ்சி போயிடும். முதல்ல மஞ்சள் மஞ்சளாக வரும், மஞ்சள் மஞ்சளாக துளி துளியாக போட்டு அப்படியே அந்த கீத்து வந்து காயும், அதனுடைய இலைகள் காஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காய்கள் காய்க்கிறப்போ தேங்காய் வந்து ஊம தேங்காய்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் நீளமாக வந்து உள்ளே பருப்பு இருக்காது, தேங்காய் இருக்காது, அது இல்லாமல் அப்படியே அப்படியே நிற்கும், வெடிப்பு விடும் தேங்காய். அதே போல் நல்லா உருண்டியாக இருக்கும் சில தேங்காய், அது ஆனால் பார்த்தோம்னா வெடிச்சிருக்கும். அதே போல் தேரம் நூந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா போரான் சத்து குறைபாடு தான். இந்த போரான் சத்து இல்லை அப்படின்னா சரி வர வந்து காய்கள் காய்க்காது, அது வேறு ஒரு இது கொடுக்கும். வாழையில் அதே போல் பார்க்குறோம்னா வாழையும் அதே போல் வந்து அப்படியே மஞ்சள் மஞ்சளாக ஆகிட்டு இலைகள் வந்து காஞ்சி அப்படியே தொங்கிடும், அதிக இலைகள் இருக்காது. அதே போல் அது வந்து காய் கொலை தள்ளுது அப்படின்னா வாழைக்காய் வந்து கீத்து கீத்தா அப்படியே விட்டுடும், சரி வர காய்கள் இருக்காது, கீத்து கீத்தா வெடிச்சு போயிடும். அது நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா அதிகமாக ஊட்டம் இருக்கிறதுனால வெடிச்சு போகுது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது அப்படி இல்லை. போரான் சத்து குறைபாடு இருக்குன்னா காய்கள் வந்து அப்படியே கீத்து கீத்தா வெடிக்கும், அது அந்த நிலை கொடுக்கும். அதே போல் பார்த்தோம்னா எலுமிச்சையில் மிக அதிகமாக நமக்கு காமிக்கிறது உண்டு. அது எலுமிச்சையில் அதே போல் தான் எலுமிச்சை இலைகள் மேலே வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும்,
அதே போல் காய்கள் காய்க்கிறப்போ எலுமிச்சங்காய் வந்து மேலே வந்து பொட்டு பொட்டாக இருக்கும், அதுதான் அடிப்பட்ட காய் போல் இருக்கும், கொஞ்சம் அம்மா வாத்து போல் இருக்கும், அது போல் வரும். ரெண்டாவது பார்த்தோம்னா அப்படியே காஞ்சி போன போல் இருக்கும். இதே தான் சாத்துக்குடியில் வந்து சுத்தமாக காஞ்சி போன காய் மாரி இருக்கும். சாத்துக்குடி சாத்துக்குடி வந்து புழிஞ்சோம்னா சாறு வராது, இதுவும் போரான் சத்து குறைபாடு தான். அதே போல் தர்பூசணியில் பார்த்தோம்னாலும் அழகான ஒரு அந்த உருவத்துக்கு வராது, அது அப்படியே வெடிச்சிடும், வெடித்து வெடித்து நிற்கும், சரியான உருவம் வராது, அதுவும் போரான் சத்து குறைபாடு தான். பிஞ்சுகள் அதிகம் பிடிக்காது. இதுபோல் வந்து எல்லாத்தையும் பெரும்பான்மையாக வந்து காய்கள் மேலே தான் அது வந்து காமிக்கும் சத்து பற்றாக்குறை. தேங்காவில் காயே பிடிக்காது சில மரத்தில், போரான் சத்து இல்லைன்னா சின்னதுலேயே அப்படியே வெடித்து வெடித்து நின்றுப்படும். அதுபோல் வந்து ஒவ்வொரு பயிர்லேயும் இந்த போரான் சத்து வந்து குறைபாடு வந்து காமிக்கும். நீ எந்த பயிர் வச்சாலும் அது போரான் சத்து இல்லைன்னு சொன்னோம்னா அது முக்கியமாக வளர்றதை விட காய்கள் மேலே தான் அதனுடைய சத்து குறைபாட்டை காமிக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த போரான் சத்தினுடைய அறிகுறிகள், அதாவது அந்த பயிர்கள் மேலே வந்து ஏதாச்சும் மஞ்சள் வருது இல்லை வேறு எதனா சரியாக ஊட்டமாக வளரலன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்னா போரான் வந்து கொடுக்கறது பார்க்கணும். இது முக்கியமாக எந்த பூமிக்கு வருதுன்னா மணல் மணலாக இருக்கும், அந்த கழனிகளில் வயல்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிலப்பகுதியில். அதே போல் செம்மண் இருக்கும், செம்மண் மணல் கலந்த பூமியும் இருக்கும். இதுபோல் இடங்களில் தான் போரான் சத்து வந்து ரொம்ப அதிகமாக கம்மியாகுது. களிமண்ணெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு போரான் சத்து குறைபாடு வர்றதில்லை. பெரும்பான்மையாக போரான் சத்து குறைபாடு மணல் பூமி, செம்மண் மணல் கலந்த பூமி, செம்மண் பூமிகளில் இது வந்து அதிகமாக காணப்படுது. போரான் சத்து இயற்கையாகவே இந்த நிலப்பகுதியில் கம்மியாக இருக்கும். அதுவும் முக்கியமாக நம்ம மரப்பயிர்கள் எதை வச்சாலும் மரப்பயிர்கள் வந்து அதிகமாக போரான் சத்து தேவைப்படும். அதனால் பார்த்தோம்னா அந்த போரான் சத்து நம்ம கொடுக்கணும். அது போரான் சத்து வந்து ரசாயன முறையிலும் கொடுக்கலாம், இயற்கையான முறையிலும் கொடுக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ இயற்கை முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தற்சார்பு முறையில் நம்ம பண்ணணும்னு அடிக்கடிக்கு நான் பேசிக்கிட்டே இருப்போம் அவ்வப்போது. இப்போ அதே வந்து இங்கே நம்மளுடைய இடங்களில் சுற்றியும் வந்து நமக்கு எருக்கஞ்செடி கிடைக்கும். அதனால் எருக்கஞ்செடி பால்லாம் போகாமல் அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 கிலோ, ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிலோ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஊற வைக்கணும். அந்த கிளையெல்லாம் வெட்டிட்டு பால்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது, அந்த பாலில் தான் போரான் சத்து இருக்கும். அதனால் பார்த்தோம்னா அந்த எருக்கஞ்செடியை போட்டு 3 நாள் ஊற வைக்கணும். அதை கூட நம்ம சாம்பல் கூட போடலாம், ஒரு 5 கிலோ சாம்பல் போடலாம். 5 கிலோவுக்கு மேலே போடக்கூடாது சாம்பல், ஏன்னா அதில் உப்பு அதிகம் இருக்கும். அதனால ஒரு 5 கிலோ சாம்பல் கூட போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா போரான் சத்து மற்ற மாதிரி சத்துக்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும், பூச்சி அதிகமாக ஆகாது, பூச்சி வந்து தாக்குதல் குறையும். இது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும், போரான் சத்தையும் நிவர்த்தி பண்ணும். வேர்களில் இதை ஊற்றி விடலாம், அடிச்சுட்டு இப்போ பெரிய மரக்கன்றுகள்லாம் இருக்குது அப்படின்னா இப்போது தென்னை மரம் வாழை மரம் அப்படின்லாம் வேரில் வந்து ஊற்றி விடலாம். இதை ஊற்றி விட்டோம்னு சொன்னோம்னா அந்த போரான் சத்து எடுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா செயற்கை முறையில் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து நுண்ணட்டு சத்துக்கள் வந்து இரும்பு துத்துநாகம் எல்லாமே கலந்து ஒரு பேக்கு, ஒரு 5 பாக்கெட்டு பேக் ஒன்று தருவாங்க. எம்எம் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எம் மிக்சர்னால் எல்லா விட்டமின்ஸும் இதுவும் இருக்கும், இரும்பு சத்து, போரான் சத்து, அதுபோல் வந்து துத்துநாகம் அப்படின்னு நுண்ணட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம எருவா கூட கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா போரான் தனியாகவும் கிடைக்கும், தனியாக வாங்கி கிடைக்கிறப்போ அது இன்னும் வந்து அதிகமாக பயிர்களுக்கு போகும். போரான் வந்து பாக்கெட்டில் கொடுப்பாங்க, ஒரு பவுடரில் கலந்து வரும், அது வந்து கலந்து எடுத்து நம்ம வந்து மேலே தெளிக்கலாம். ரெண்டாவது வேர்களில் ஊற்றி விடலாம். இது ரெண்டுமே செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சத்து கொட்டுற குறைபாடு வந்து நீங்கிடும். நமக்கு வந்து இப்போ மரக்கன்றுகள்லாம், இப்போ பெரிய மரக்கன்றுகள் இருக்குது, பெரிய மரம் இருக்குது, தென்னை மரம், வாழை மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம், சாத்துக்குடி மரம்,
இதெல்லாம் பெரிய மரமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து போரான் சத்து கொடுக்கணும்னு சொன்னோம்னா அது வேர்லும் கொஞ்சம் ஊற்றணும், மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வேர்லும் கொஞ்சம் ஊற்றி விட்டோம் அப்படின்னம்னா அதனுடைய சத்துக்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த குறைபாடெல்லாம் நீங்கும். அப்போது நம்ம வந்து இதெல்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னோம்னா காய் கனிகளோ இல்லை நம்ம நல்ல வந்து ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஆகையினால என்ன அப்படின்னா தயவுசெய்து போரான் சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக ஒவ்வொரு சத்துக்களும் என்னென்ன வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சத்து குறைபாடு இருக்கோ அந்த சத்தை வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னோம்னா அந்த பயிர் வந்து நல்லாயிருக்கும். ஆகையினால போரான் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்ன இப்போது இந்த நிலைகள்லாம் நீங்கள் பார்த்து ஏதாச்சும் குறைபாடு இருக்குது அப்படின்னா உடனே வந்து இது பண்ணிவிடுங்க. இது பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா போரான் சத்துனால குறைபாடு நீங்கி உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். பெரும்பான்மையாக நான் தென்னை மரத்தெல்லாம் பல பேர் வந்து வெட்டி போட்டு தான் பார்த்துருக்கேன், இது காய்க்கவே மாட்டேது, ஊம தேங்காய் வருது, மரமே சரி கிடையாது அப்படின்னு மரத்து மேலே பழியை போட்டுட்டு அதை வெட்டி போட்டுடுவாங்க. அதுபோல் வந்து பண்ணாதீங்க. போரான் சத்து குறைபாடு வந்தால் தான் அந்த தென்னங்காய் வந்து சரியாக காய்க்காமல் போகும். ஆகினால பார்த்தோன்னா காயே பிடிக்காமது வெடிச்சிரும், ஊம தேங்காய் வரும். ஆகினால அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்துவீங்க. மல்லிப்பூவில் கூட பார்த்தீங்கன்னா பூ வந்து சரியாக பூக்காமல் மொட்டிலே அப்படியே நீல கலராக ஆகிட்டு கீழே கொட்டிடும். அது கூட போரான் சத்து குறைபாடு தான். இந்த புழு இருக்காது, புழு கிழ எதுவுமே இருக்காது, ஆனால் அதிக பூக்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அது கொட்டுதுனாலுமே பார்த்தோம்னா போரான் சத்து குறைபாடு தான். நீங்கள் வந்து பூச்சி அடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பூச்சிக்கான மருந்தே வாங்கி 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 அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ அடித்தாலும் அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். நானெல்லாம் பார்க்குறப்போ இல்லை, நான் ரெண்டு முறை அடித்தும் பூ கொட்டுது, அதனால் வந்து இப்போ கொடுக்கறது இன்னும் வந்து அதிக சக்தி வாய்ந்ததாக கொடுங்க அப்படின்லாம் வாங்கிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க. போன முறை நான் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், இந்த முறை 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. இல்லை அது கேட்க மாட்டேங்குது, புழு வருது அப்படின்னு. அது புழு இல்லை, போரான் சத்து குறைபாடு. அதனால போரான் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொன்றத்துலேயும் காட்டும், பூவில் காட்டும், காய்களில் காட்டும், இலைகளில் காட்டும். இந்த போரான் சத்து எப்போவுமே வந்து தனியாக இன்னும் அடிங்க, எல்லாம் கெமிக்கல் அடிக்கிறப்போ அடிக்காதீங்க. தனியாக போரானை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த பயிராக இருந்தாலும் போரான் சத்து வந்து ஒரு முறை கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா நோய் மருந்து பூச்சி மருந்து அதுக்கப்புறமா அடிக்கலாம். ஒரு 2 முறை வந்து போரான் வந்து வாரத்துக்கு 1 முறை போரான் கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டிங்கன்னா பயிர் தெளிஞ்சதுன்னா அப்புறம் வந்து போரான் வந்து பயன்படுத்துறதுக்கு நீங்கள் இதுவாகுவீங்க. அதனால் போரான் சத்து குறைபாடு இருக்கான்னு முதல்ல பாருங்கள். உங்களுடைய மண் கூட இல்லைன்னா எடுத்துகிட்டு போய் என்னென்ன சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்குது அமிலத்தன்மையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் பயிர் வைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா போரான் சத்துக்கு இது போல் பண்ணணும். அதே போல் மண்புழுவில் போரான் சத்து இருக்குது. அதனால் மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து வச்சோம்னாலும் போரான் சத்து வரும். அதனால் வந்து ஆனால் எருக்கும் செடியில் விட மண்புழுவில் கொஞ்சம் கம்மி தான். அதே போல் நுண்ணொட்டு சத்துக்களில் இருக்கிற போரான் விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அது மட்டும் மண்புழு உரம் மட்டும் இப்போ வந்து மரப்பயிருக்குள்ள செட் ஆகாது. அதனால் வந்து இது போல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து அவ்வப்போது எருக்க இலையை ஊற வச்சு ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா போரான் வாங்கிட்டு வந்து தெளிங்க, வேருக்கு ஊற்றி விடுங்க, உங்கள் மகசூல் அதிகமாக பெருக்கும். நன்றிகள். மீண்டும் இதே போல ஒரு தகவலோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். வணக்கம்.